இலங்கை கடற்படையினரால் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 27 மீனவர்கள் மற்றும் அவர்களது 5 மீன்பிடி படகுகளை விடுவித்திட வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் இருவேறு சம்பவங்களில் 27 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களது மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த அக்டோபர் 14 அன்று இந்தியா தமிழ்நாடு MM 237, இந்தியா TN 10 MM 56 மற்றும் இந்தியா TN 10 MM 708 ஆகிய பதிவு எண்கள் கொண்ட 4 மீன்பிடி படகுகளில் சென்ற ராமேஸ்வரத்தை சேர்ந்த 23 மீனவர்களும் மற்றொரு சம்பவத்தில் இந்தியா TN 11 MM 726 பதிவன் கொண்ட விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தாம் ஏற்கனவே ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது போல தொடர்ச்சியாக இதுபோன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்கள் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியுள்ள மீனவர்கள் கைது செய்யப்படுவதால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இது போன்ற சம்பவங்களால் மீனவ சமுதாய குடும்பத்தினருக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதோடு இத்தொழிலை நம்பியுள்ள எண்ணற்ற குடும்பத்தினரின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.